மரியாதைக்குரிய மாநில தலைவர் தமிழக மக்களுடைய இதய கனி திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 9 ஆண்டுகால ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு கிடைத்திட்ட எண்ணற்ற திட்டங்கள், மக்களுக்கு கிடைத்த நன்மைகள், இந்த பாரத தேசம் படைத்திருக்கிற சாதனைகள், இவை அனைத்தையும் கடந்த மே 30 இருந்து ஜூன் 30 வரை தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், பயனாளிகள் சந்திப்பு, அணிகள் மாநாடு, சிந்தனையாளர்களுடைய பட்டிமன்றங்கள், புகைப்பட கண்காட்சிகள், மத்திய அரசுடைய திட்டங்களை பார்வையிடுதல், இப்படி எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு விளக்கி கொண்டு செல்கிற 30 நாள் கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து மேலே விவாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வருகிற ஜூலை 23 அன்று தமிழகம் முழுவதும் ஊராட்சிகளிலிருந்து நகராட்சி மாநகராட்சிகள் உட்பட ஊராட்சி பேரூராட்சிகளிலும் நகராட்சி மாநகராட்சி வார்டுகளிலும் பொதுவான அடிப்படை போராட்டம் ஒன்றை அறிவித்து ஜூலை 23 அன்று தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று மாநில தலைவர் ஒரு சில நாட்களில் அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்கடுத்து என் மண் என் மக்கள். இன்றைக்கு தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாநில தலைவர்களுடைய பயண திட்டம், அந்த யாத்திரை எப்படி தொடங்கி எப்படி முடிப்பது என்று ஒரு முடிவிற்கு கொண்டு வரப்பட்டு வருகிற ஜூலை 28 மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் 2 சாணக்கியர் ஐயா அமித்ஷா அவர்கள் ராமேஸ்வரத்திலே லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரள்கிற அந்த பொதுக்கூட்டத்தில் பேசி மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலையருடைய என் மண் என் மக்கள் பயணத்தை யாத்திரையை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். முதலில் ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் என்று சொல்லி ஏறத்தாழ தலைவர் அவர்கள் ஒரு நாளைக்கு கிராம பகுதியிலே 2 சட்டமன்ற தொகுதிகளை பயணம் மூலம் கடப்பது என்றும், நகர்ப்பகுதியிலே 4 சட்டமன்ற தொகுதிகளை அவருடைய நடைப்பயணத்திலே கொண்டு வருவது என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக மாநில தலைவர் கமிட்டிகளை அமைத்திருக்கிறார்கள். இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு மாநில பொறுப்பாளராக துணைத் தலைவர் அண்ணன் திரு கே எஸ் நரேந்திரன் அவர்களை தலைவராகவும் பொறுப்பாளராகவும், துணை பொறுப்பாளராக விளையாட்டுப் பிரிவினுடைய தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களையும், அவர்களுக்கு துணையாக ஏறத்தாழ 18 குழுக்கள் இந்த பயணம் செல்கிற வழிகளை திட்டமிடுவது, மக்களை சந்திப்பது, அங்கே இருக்கிற சமுதாய தலைவர்களை சந்திப்பது, ஒவ்வொரு நாள் பயணம் முடிகிற இடத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவது, தலைவர் அவர்களுக்கு கருத்துக்களை வழங்குவது,
வரவேற்பு ஏற்பாடுகளை கவனிப்பது, பயணத்தில் வருபவர்களுக்கு தங்கும் வசதி உணவு வசதிகளை செய்வது, அங்குள்ள லோக்கல் பிரச்சனைகளை கண்டறிந்து தகவல் தெரிவிப்பது, அந்த தொகுதியிலே மத்திய அரசுடைய திட்டங்கள் பயனாளிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்று பார்ப்பது, மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமும் பத்மஸ்ரீ பட்டம் வழங்கியது வரைக்கும் தமிழகத்தில் உள்ள பெரியவர்களை சாதனையாளர்களை பாரத பிரதமர் எப்படியெல்லாம் பாராட்டியிருக்கிறாரோ அவர்களையெல்லாம் அங்கே அழைத்து கௌரவிப்பது, பயனாளிகளை அழைத்து அவர்களை கௌரவிப்பது என்று பல்வேறு பிரிவுகளுக்கான பணியை தனித்தனியே செய்வதற்கு 18 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நீடிக்கலாம். முதல்கட்டமாக ஒரு 200 நாள் என்று எடுத்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளுக்கும் மாநில தலைவர் செல்வதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் தலைவர் அவர்களே இது குறித்து உங்களுக்கு தகவல் சொன்ன பொழுது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு முழுவதும் மாநில தலைவர் செல்வார், மற்ற பகுதிகளுக்கு முக்கியமான தலைவர்கள் செல்கிற வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்போ அப்படி இல்லை. ஏனென்றால் எல்லா பகுதியிலுமே இந்த யாத்திரையில் நாங்களும் பதிவு செய்து கலந்து கொள்கிறோம் என்று தலைவர்களோடு நடந்து வருகிறோம் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் 100,000 மேற்பட்டவர்கள் பதிவு செய்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து கூட வந்து நாங்களும் கூட நடந்து வருகிறோம் என்று பதிவு செய்கிறார்கள். இந்த ஆர்வத்தை பார்க்கிற பொழுது எல்லா பகுதிக்கும் மாநில தலைவர் அவர் செல்ல வேண்டும் என்று ஏகமனதாக முடிவு செய்து யாத்திரையை தொடங்க இருக்கிறார்கள். இந்த என் மக்கள் என்ற உணர்வு, என் மண் என்ற உணர்வு ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் வர வேண்டும். இது என் மண், இங்கே இருக்கிற மக்கள் என் மக்கள், என் குடும்பம் மட்டும் என் மக்கள் அல்ல, இங்கே வாழ்கிற அனைவருமே என் மக்கள், இந்த பூமி என்னுடையது, இந்த தமிழகம் என்னுடையது, இந்த தமிழ் மண் என்னுடையது என்ற உணர்வை ஒவ்வொரு தமிழனுக்கும் ஊட்ட வேண்டும் என்பதுதான் இந்த அடிப்படை யாத்திரையின் நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான இந்த நிர்வாகிகள் கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்து இந்த கூட்டத்திலே சிறப்பு விருந்தினராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அகில இந்திய பொதுச்செயலாளர் அண்ணன் சி டி ரவி அவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கூட்டம் நடைபெற இருக்கிறது. தேசிய மகளிர் அணியினுடைய தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கலந்து கொண்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எம் ஆர் காந்தி, டாக்டர் சரஸ்வதி கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் முக்கியமான அனைத்து தலைவர்களும், துணைத் தலைவர்கள், பொதுச்செயலாளர்கள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை 23 ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி வார்டுகள், மாநகராட்சி வார்டுகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை இடங்களிலும் ஒரு பொதுவான ஒரு 5 அம்ச கோரிக்கையை வைத்து ஒரே நாளில் அத்தனை இடங்களிலும், இப்போ நகராட்சி மாநகராட்சி வார்டுகள் 6,000னா 6,000த்திலையும், சென்னையில் 200 வார்டு இருக்குன்னா 200 வார்டுலையும் போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதனுடைய என்னென்ன காரணத்திற்கான போராட்டம் என்பதை தலைவர் அறிவிக்கிறார். மாநில அரசுக்கு எதிராக பண்ணாமல் தெலுங்கானா அரசுக்கு எதிராக பண்ண முடியும்? நிச்சயமாக மாநில அரசுக்கு எதிராக மக்கள் நன்மையை கருதி மத்திய அரசு திட்டங்களை கொண்டு போவதில் ஏற்பட்டிருக்கிற தடை, ஜல்ஜீவன் போன்ற திட்டத்தில் நடைபெறுகிற ஊழல், டாஸ்மாக் போன்ற பிரச்சனை, கள்ளச்சாரைய பிரச்சனை, கஞ்சா என்பதை ஒரு வடிவில் பார்த்தோம், இப்பொழுது கஞ்சா டானி, கஞ்சா மாத்திரை, கஞ்சா குளிர்பானம் என்று விதவிதமாக கிடைக்கிறது. பல்வேறு கருத்துக்கள் தலைவர் அறிவிக்கிறவரை காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எலெக்ஷன் சம்பந்தமாக அகில பாரத பொதுச்செயலாளர் நன்கு வழிகாட்டி இருக்கிறார். எப்படி உற்சாகமாக செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். நமது கட்சியில் எப்படி செயல்பட்டால் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நீண்ட ஒரு உரை எங்களுக்கு நிகழ்த்தி இருக்கிறார். நன்றி, நன்றி, வணக்கம்.